நண்பா, இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்? வந்தியத்தேவன் வீரநாராயண ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதை பற்றி இன்று காணலாம். சரி அன்பா, தொடங்கு. வந்தியத்தேவன் வடக்காவேரியிலிருந்து பிரிந்து வந்த வடவாறு ஏரியில் வந்து சேரும் காட்சியை கண்டான். ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்புறம் படுக்கையாக அமைந்திருந்தது. வெள்ளம் வந்து மோதும் போது கரைக்கு சேதம் உண்டாகாமல் இருக்க அந்த படுக்கையில் கருவேல மரங்களையும் விலா மரங்களையும் நட்டு வளர்த்திருந்தார்கள். கரையோரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. தென்மேற்கு திசையிலிருந்து இருபுறமும் மரவரிசையுடன் வடவாற்றின் வெள்ளம் வந்து ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது அழகிய வர்ணக்கோலம் போட்டது போல் காணப்பட்டது. இந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியான இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே கண்டான். அன்று 18 பெருக்கு திருநாள் அல்லவா? பக்கத்து கிராமத்திலிருந்து தந்த நிற தென்னங்குருத்துகளால் சப்பரங்கள் கட்டி இழுத்து கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சில வயோதிகர்களும் கூட புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். பெண்களின் கூந்தல்களை தாழம்பூ, செவ்வந்தி, மல்லிகை, முல்லை, இருவாச்சி, செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாய் அலங்கரித்தன. கூட்டாஞ்சோரும் சித்திர அன்னமும் எடுத்துக்கொண்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தார்கள். சிலர் ஏரிக்கரையில் தண்ணீர் ஓரமாக நின்று கொண்டு சித்திர அன்னம் முதலியவற்றை கமுகு மட்டைகளில் போட்டுக்கொண்டு உண்டார்கள். இன்னும் சில தைரியசாலிகள் சிறிது தூரம் தண்ணீரில் நடந்து சென்று வடவாற்றங்கரையை அடைந்து அங்க நின்றபடி சாப்பிட்டார்கள். குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுக மட்டைகளை கணவாய்களின் ஓரமாய் ஏறிய அந்த மட்டைகள் கணவாய்களின் வழியாக ஏரிக்கரைக்கு வெளியே வந்து விழுந்தடித்து ஓடி வருவதைக் கண்டு கைகொட்டி சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆடவர்களின் சில வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகளின் கூந்தல்களில் சூடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு ஏரிக்கரைக்கு மறுபக்கத்தில் அவை ஓடி வருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு சிறிது நேரம் வல்லவரையன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அங்கு நின்ற பெண்களில் இனிய குரலுடைய சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான். அங்கே பாடல் பாடினார்களா? அது என்ன பாடலாக இருக்கும்? என்னென்ன பாடல்கள் பாடியிருப்பார்கள் என்பதை பற்றியும் வந்தியத்தேவன் செவிகளில் விழுந்த இன்பமான வெள்ளப்பாட்டை பற்றியும் நாளை காணலாம் தோழியே. சரி நண்பா, நான் நாளை வருகிறேன். சரி நண்பர்களே, அடுத்து என்ன நடக்கப் போவதை பற்றி நாளை காணலாம். நண்பர்களே, இன்றைய எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய் நண்பர்களே.